ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எம்ஐடி ஆப் இன்வென்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறதும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கால்குலேட்டர் ஆப். இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்படி ஒரு கால்குலேட்டர் ஆப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எம்ஐடி ஆப் இன்வென்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எம்ஐடி ஆப் இன்வென்டர் டு சோர்ஸ் வெர்ஜன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஆப் இன்வென்டர் டு அல்டிமேட்டை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்டபிளில் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 64 பிட்டு இருக்குது, 32 பிட்டு இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா உங்கள் ஃபைல் ரேர் ஃபைலாக இருக்கும், அதை ரைட் கிளிக் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹியரை கிளிக் பண்ணுங்கள். AI2U-வை ரைட் கிளிக் கொடுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கிளிக் பண்ணுங்கள். ஆல் AI2U சர்வரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் இன்வென்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் ஹியர் டு யூஸ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் டு லாகின்னு கிளிக் பண்ணுங்கள். சைன் இன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கிளிக் பண்ணுங்கள். லாகின்னை கிளிக் பண்ணுங்கள். அட்மினை கிளிக் பண்ணுங்கள். யூசர் அட்மினை கிளிக் பண்ணுங்கள். ஆட் யூசரை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் நேமும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேக் போங்க. இதில் அந்த நேமும் அந்த பாஸ்வேர்டையும் டைப் பண்ணுங்கள். லாகினை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பேசிக்கான கால்குலேட்டர் ஆப் எப்படி பண்ணுறதுன்னு பா. ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ப்ராஜெக்ட் நேமை வந்து டைப் பண்ணுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஸ்க்ரீன். இதில் தான் நம்மளோட ஆப்பை வந்து டிசைன் பண்ணுவோம். இப்போ எப்படி ஒரு பேசிக்கான கால்குலேட்டர் ஆப் பண்ணுறதுன்னு பா. லேஅவுட்டை கிளிக் பண்ணுங்கள். வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணி இந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வாங்க. இதோட ஹைட்டையும் வித்தையும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்லேருந்து ஃபில் பேரண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். யூசர் இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணி இந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வாங்க. திரும்ப டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணி இந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வாங்க. அடுத்து லேபிளை கிளிக் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வாங்க. லேஅவுட்டை கிளிக் பண்ணுங்கள். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணி இந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வாங்க. இதோட வித்தை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்லேருந்து ஃபில் பேரண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. யூசர் இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். பட்டனை செலக்ட் பண்ணுங்கள்.
அதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வாங்க. ஒரு நாலு பட்டனை வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ இதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும், அதில் அதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை டைப் பண்ணுங்கள். ஃபான்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுங்கள். தேர்ட்டின்னு டைப் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் டூவாக கிளிக் பண்ணுங்கள். அதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் சிம்பிளாக டைப் பண்ணுங்கள். ஃபான்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுங்கள். பட்டன் த்ரீயோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் ஃபோரை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டெக்ஸ்ட் ஃபார் லேபிள் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஆன்சர்னு டைப் பண்ணுங்கள். அதோட ஃபான்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுங்கள். காம்போனன்ட்ஸில் லேபிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரீநேமை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆன்சர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் பட்டனை ஒன்று கிளிக் பண்ணுங்கள். இதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஆடுன்னு டைப் பண்ணுங்கள். பட்டன் டூவோட நேமை வந்து ரீநேம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டர் ஆப்போட டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணும்போது இங்கே இருக்கிற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பரும் ஆட் ஆகி எனக்கு ஆன்சரில் வந்து ஸ்டோர் ஆகணும். மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது இங்கே இருக்கிற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பரும் சப்ராட் ஆகி இங்கே வந்து ஸ்டோர் ஆகணும். அதுக்கு எப்படி கோடிங் வந்து பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிளாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் ஆடை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் வந்து டைப் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இதிலே கோடிங் வந்து இருக்கும். நம்ம ஆப்புக்கு தேவையான கோடிங்கை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ இதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆன்சரை கிளிக் பண்ணுங்கள். இதில் செட் ஆன்சர் டெக்ஸ்ட் டூவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து மேத்தை கிளிக் பண்ணுங்கள். இதில் அடிஷன் சிம்பிளை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னை செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இதை ரைட் கிளிக் கொடுங்க. டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணுங்கள். இதை இதில் ஜாயின் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னை செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ் டூக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் அடிஷன் பட்டனை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றும் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூவும் அடிஷன் ஆகி ஆன்சரில் வந்து ஸ்டோர் ஆகணும். இதே மாதிரி சப்ராக்ஷன் மல்டிப்ளேஷன் டிவிஷனுக்கு பண்ணுங்கள். இதை ரைட் கிளிக் கொடுங்க. டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப இதை ரைட் கிளிக் கொடுங்க. டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடிஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் அடிஷனை கிளிக் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். டிவிஷனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு நம்ம கோடிங் வந்து பண்ணியாச்சு. இதில் சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். அடிஷன் சிம்பிள்லேருந்து சப்ராக்ஷன் சிம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். மேத்தை கிளிக் பண்ணுங்கள். சப்ராக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இதில் ஜாயின் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ் டூவை இதில் ஜாயின் பண்ணுங்கள். இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். மேத்தை கிளிக் பண்ணுங்கள்.
மல்டிப்ளை சிம்பிளை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இதில் ஜாயின் பண்ணுங்கள். இதை டெலீட் பண்ணிடுங்க. இதை டிவிஷன் சிம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். மேத்தை கிளிக் பண்ணுங்கள். டிவிஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இதில் ஜாயின் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ் டூவை இதில் ஜாயின் பண்ணுங்கள். இதை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேல்குலேட்டர் ஆப்புக்கு தேவையான கோடிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் அடிஷன் பட்டனை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றும் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூவும் அடிஷன் ஆகி ஆன்சரில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் சப்ராக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றும் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூவும் சப்ராக்ட் ஆகி ஆன்சரில் வந்து ஸ்டோர் ஆகும். மல்டிப்ளேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றும் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூவும் மல்டிப்ளை ஆகி ஆன்சரில் வந்து ஸ்டோர் ஆகும். டிவிஷன் பட்டனை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றும் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூவும் டிவிஷன் ஆகி ஆன்சரில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நம்மளோட கேல்குலேட்டர் ஆப்பை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிசைனரை கிளிக் பண்ணுங்கள். கனெக்டை கிளிக் பண்ணுங்கள். எமுலேட்டரை கிளிக் பண்ணுங்கள். எமுலேட்டர் ஸ்டார்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். அடிஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ராக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிவிஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐடி ஆப் இன்வென்டர் யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி எம்ஐடி ஆப் இன்வென்டர் யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம்.